அதுதான் தருணம் என அந்த பகுதியைச் சேர்ந்த சமுத்திரராஜன் வீட்டில் தனியாக இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளன்மணியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டான் தனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாத நிலையிலும் பலவந்தப்படுத்தியதால் கூச்சலிட்டால் அந்த இளம்பெண் அது அபாய தான் என்பதை உணர்ந்த கிராமத்தினர் அந்த வீடு அருகே திரண்டு சென்றனர் மாட்டிக்கொண்டான் சமுத்திரராஜன் அவ குழந்த மாதிரியிடா ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அவளை போய் இப்படி பண்ணிட்டே என ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார்கள் கிராம மக்கள் அவனை கட்டி வைத்து நையப்படுத்தினர் எந்த நேரத்திலும் என்ன வேலை பார்த்திருக்க என்றும் இந்த கைதானே அதையெல்லாம் பண்ணிச்சு என்று ஆளுக்கு உதைத்ததில் சமுத்திரராஜனின் வலது கை முறிந்தே போனது நடந்த கலோபரத்தால் அந்த பகுதியில் வாக்குப்பதிவும் நடைபெற்றது சமுத்திரராஜனை உடனே கைது செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வாக்களிக்க மாட்டோம் என்றும் உறுதியாக சொல்லிவிட ஏழாயிரம் பண்ணை காவல் போலீசார் அவசர அவசரமாக எஃப்ஐஆர் பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கையை மக்களிடம் காட்டினர் அதன் பிறகே அங்குள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடந்தது சமுத்திரராஜனும் கைது செய்யப்பட்டுள்ளான் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க